கையெல்லாம் காச்சு போச்சு சார். அவ்வளவு வேலை எவ்வளவு வீட்டுல வேலை செய்யறப்பா கை மட்டுமா? எல்லா வேலையும் நானே பாக்கணும்னா எப்படி சார்? இந்த மாமியாலாம் வீட்டுல வேலை பார்க்க கூடாதா? ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலைக்காரி ஃபுல் நகையோட இப்பதான் வேலை செஞ்சு பாக்குறேன். வேலைக்காரி இல்ல சார், இந்த வீட்டோட மருமக நானு. என் மாமியா சனியா எங்க ஊர் தொலைஞ்சோ தெரியல. மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணுவாங்கல்ல அந்த மாடுதான். அந்த பொண்ணுதான். ஹலோ, என்ன பத்தா மாடு மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல, மாடுதான் உங்களை மாதிரி இருக்கு. என்ன பண்றது, தெருவுல போறது வர்றது பக்கத்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் என்ன சைட் அடிக்குது. அப்புறம் பேசத்தானா செய்யும். யார சொல்றீங்க? இந்த பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவன் அடுத்த வீட்டுல சைட் அடிச்சாங்க. என் வீட்டு வாசல்ல உட்காந்து என்னைய பாக்குது. இதுக்குதான் என் வீட்டுக்கார சொன்னாரு, வெளியில போகும்போது மூஞ்சில துணி கட்டிட்டு போடி தங்கோன்னாரு. அது உங்க சேஃப்டிக்கு இல்ல எங்க சேஃப்டிக்கு. மிஸ்டர் பேத்தி வந்திருக்கு என்னன்னு கேளு. முக்காலும் காக்கா முழுகி குளிச்சாலும் கொக்காகுமா? விளக்க மாத்துக்கு பட்டு பூச்சம் கேக்குறான். மொகர கிட்ட ஏப்பாரு, பட்டு புடவ கட்டுனா நீ எல்லாம் பாவன வாயிருவியா? பன்னி குட்டி எல்லாம் கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஆடுது பாரு. எல்லாம் ஒன்னே தான் மொகர கட்ட கொண்டு வாங்க வந்தப்ப பாத்ரூம்ல வச்சு நிச்சயதார்த்தம் பண்ண கேவலமான பரம்பரை நீ விட்டுறது. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது. என்ன பத்தி பேசினா தாங்கிப்பேங்க? என் பரம்பரையை பத்தி பேசிட்டாங்க அவங்க. ஆமா, பெரிய பரம்பரை அப்படியே. பையனுக்கு ஓட தெரியுமான்னு ஒரு நியாயஸ்தே வீட்டு வாசல்ல நின்னு என்னைய கரெக்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறீங்களேன்னு உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. கேளுங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் நல்லாத்தையும் பாடினேன். எனக்கு பாத்ரூம்ல தான் பாட தெரியுமே. பாத்ரூம்ல வச்சு நிச்சயதார்த்தம் விட்டாங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? என்ன சார் தப்பு இருக்கா? பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டவங்க பொண்ணு தெரியுமான்னு முதல்ல பாத்துருக்கோம். செஞ்சு கொடுக்கணும் கேக்குறாங்க. அந்த ஆளு எவ்வளவு
விரலாம் விரல் மொத்த உடம்பே விரல் மாதிரி தான் இருக்கு. என் பையனை நான் பெத்தி ஆளாக்கி நல்லா பொழுக்கு பொழுக்கி வச்சிருந்தேன். இவளை கட்டி கொடுத்தங்காட்டி என்னது சொன்னாலும் என் பையன் இப்படி ஆயிட்டான் பாவம். உன் பையன் பிறந்ததுல இருந்து இன்னும் 2.5 கிலோ தான் இருக்கேன். இவன் என்னைக்கு பெருசா நீ சும்மாரம்மா நீ சொல்ல சொல்ல கம்பு இன்னும் பாயிடு. அம்மா பார்த்த முதல் தடவை அமாவாசை நிலாவ கூப்பிடு பாரு. எதை வாங்கினாலும் சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வாடின்னு சொன்ன பாவத்துக்கு அத்தை கொஞ்சம் போய் எலி மருந்து வாங்கிட்டு வரீங்க. என்னை பார்த்து என்னை கொல்ல குணமாட்டாட்டி எலி மருந்து வச்சா எலியே சாகல. இந்த பெருச்சாலியாவது சாகல. சும்மா தள்ளி பேசுறல்ல பாத்தலாண்டி கலக்க போ.
கலக்கிட்டேன்டி. நான் இப்ப ரீசன்ட்டா கலக்கிட்டு இருக்கறவ. எப்படி? அத்தே என்னமா எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. அப்படியா? பாக்குறது மட்டும் இல்லாம இங்க வார அஞ்சு பேரும் கூடிச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு சதீஷ் இல்ல? ஆமா. என்னைய பார்க்க உட்காந்துருக்கான். அத்தே சீக்கிரம் மட்டும் இல்லையா மார்க் விடுற போறாங்களாம். மண்டையிலலாம் வேணாத்த. காலைல போட்டுருவோம். ஃபைனல் வரைக்கும் அஞ்சு உசுரோட இருக்கணும். ஏங்க மாமியார் மருமக சண்டை வந்தா வேடிக்கை பாப்பியலாக்கும். மாமியாரும் மருமகளும் எப்பவும் சண்டை தான் போட்டுக்குவோம். ஆனா காலையில போட்டாலும் சாயந்தரம் சமாதானம் தாங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது. எங்களுக்கும் மாமியார்னா அம்மா மாதிரி ரொம்ப பிடிக்கும். என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் யாராவது என் மாமியாரை ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு பொறுக்காதுங்க. எல்லாரும் மாமியாரை பத்திரமா பாத்துக்கங்க. வரவங்க மணியாச்சு 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 போங்க.